ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎல் திருவடிகளே சரணம். பிள்ளைலோக்கம் ஜிஎல் திருவடிகளே சரணம். திருவாய்மொழி நூற்றாண்டாதி 51 பாசுரம் வரை அர்த்தம் பார்த்துருக்கோம். 52வது பாசுரம் இப்போ அர்த்தம் பார்க்கணும். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பெண் பாவத்திலே பாடிய மின்னடை மடவார் என்கிற பதிகத்தினுடைய அர்த்தத்தை மாமுனிகள் எடுத்து காட்டியிருக்கார். முதல்ல இந்த முன்னுரையை பார்க்கலாம். இந்த முன்னுரையை பார்க்கும்போதே நமக்கு முந்தின பதிகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு தெரியும். 52வது பாசுரம் இதிலே பிரணய ரோஷத்தாலே, அதாவது அந்த காதல் கோபத்தாலே ஆழ்வார் ஊடின பாசுரத்தை ஆழ்வார் ஊடல் செய்கிறார் எம்பெருமானிடத்திலே. அந்த பாசுரத்தை இங்கே மாமுனிகள் அருளி செய்கிறார். எப்படி என்று பார்த்தால், ஆழ்வார் தன்னுடைய ஆற்றாமையினாலே 4 பதிகத்திலே சரணாகதி செய்கிறார். எம்பெருமான் நேரே வந்து ஆழ்வாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு சென்ற பாசுரத்திலே, அதாவது வைகல் பூங்கழிவாய் என்கிற பாசுரத்திலே எம்பெருமானுக்கு ஆழ்வார் தூது விடுகிறார். தூது விட்டும் எம்பெருமான் வரவில்லை. அதனாலே ஆழ்வாருக்கு பிரணய ரோஷம் தலையடிக்கிறது. பிரணய ரோஷம் என்றால் இந்த காதலில் ஏற்கக்கூடிய கோபம், தன்னுடைய கணவன் அல்லது காதலன் வரவில்லையே என்ற ஒரு கோபம், அது தலையெடுத்து இனி அவன் வந்தாலும் அவனை நாம் மதிக்க மாட்டோம், அவனோட கலக்க மாட்டோம் என்று தன்னுடன் இருக்கக்கூடிய தன்னுடைய சுகிருத்துக்கள், நல்லவர் நல்ல எண்ணத்தை உடையவர்கள் அவர்களுடன் இருந்து ஆழ்வார் துணிந்திருக்கிறார். எம்பெருமான் வந்தால் நாம் அவனை பார்க்க மாட்டோம் என்று கோபத்துடன் இருக்கிறார். இதை பார்த்த எம்பெருமான் மிகவும் வருந்துகிறான். இப்படி கஜேந்திர ஆழ்வான் முதலான பலருக்கு நாம் ஆபத்திலே சென்று உதவினோமே, அதே போல ஆழ்வாருக்கும் நாம் செய்திருக்க வேண்டும். இப்படி ஆழ்வாரிடத்திலே நாம் மிகவும் காலம் தாழ்த்தி விட்டோமே என்று மிகவும் வருந்துகிறான் எம்பெருமான். உடனே ஆழ்வாரை பார்த்து ஓடி வருகிறான். ஓடி வந்து ஆழ்வாருக்கு தன்னுடைய நடையழகு, வடிவழகு, சேஷ்டித்தங்கள், அதுக்கப்புறம் தான் எப்படி ஆழ்வாரை பிரிந்து இருக்க முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஆழ்வாருக்கு நன்றாக காண்பித்து ஆழ்வாருடன் கலக்கிறார் எம்பெருமான். இந்த விஷயத்தை ஆழ்வார் இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார். அதை தானான தன்மையிலே அருளி செய்யாமல் பெண் பாவனையிலே ஆழ்வார் அருளி செய்கிறார். எதை போல என்றால், கிருஷ்ணன் வராமல் இருக்க அவனோட கோபப்பட்டு அவனிடத்திலே ஊடல் செய்யக்கூடிய கோபிகைகள், அந்த இடைப்பெண்கள், இனி கண்ணன் வந்தால் நாம் அவனை பார்க்க மாட்டோம் என்று கோபம் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்களை, இடைப்பெண்களை தன்னுடைய சௌந்தரியம், அதாவது அழகு முதலியவற்றை காட்டியும், தன்னுடைய செல்லாமை, இந்த கோபிகைகள் இல்லை என்றால் தான் இல்லை என்று காட்டி அவர்களுடைய ஊடலை தீர்த்து அவர்களுடன் கலந்தான். அந்த சரித்திரத்தின் மேலே ஆழ்வாருடைய ஸ்வானுபவத்தை ஏற்றி, தன்னுடைய அனுபவத்தை ஏற்றி ஆழ்வார் தன்னை ஒரு கோபிகையாக பாவித்து தன்னுடன் இருக்கக்கூடிய அந்த கோபிகைகளுடன் இருந்து கொண்டு கண்ணன் வருகிறான், அவனை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லும்படியாக இந்த மின்னடை மடவார் என்கிற பதிகத்திலே ஆழ்வார் அமைத்திருக்கிறார். அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை இந்த மின்னடையார் சேர்கண்ணன் என்ற பாசுரத்திலே மாமுனிகள் எடுத்து காட்டியிருக்கார். இது இந்த பாசுரத்துடைய முன்னுரை. இப்போ பாசுரத்துடைய பதவுரையை பார்க்கணும். முதல்ல பாசுரத்தை சேர்க்கலாம். மின்னிடையார் சேர்கண்ணன் மெத்தன வந்தான் என்று தன்னிலை போய் பெண்ணிலையாய் தான் தள்ளி உன்னுடனே கூடேன் என்று ஊடும் குறுகையர்கோன் தாழ் தொழவே
நாள்தோறும் நெஞ்சமே நல்கு. இந்த பாசுரத்திலே மாமுனிகள் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஆழ்வார் எம்பெருமானிடத்திலேயே ஊடல் செய்த ஆழ்வார், ஊடல் செய்து பின்பு கலந்த ஆழ்வார், எம்பெருமானுடன் கலந்த ஆழ்வார், அந்த ஆழ்வாருடைய திருவடிகளையே எப்பொழுதும் வணங்குவதற்கு நீ அனுகூலமாக இரு என்று தன்னுடைய நெஞ்சுக்கு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் மாமுனிகள். இப்ப பதவரை பார்க்கலாம். மின்னிடையார், மின்னல் கொடி போன்ற இடையை உடைய மாதரை, சேர் சேர்ந்த கண்ணன் கண்ணபிரான், மெத்தன வந்தான் என்று விளம்பித்து வந்தான் என்று, அதாவது காலம் தாழ்த்தி வந்தான் என்று, தன்னிலை போய் தம்முடைய அந்த தானான நிலைமை ஆழ்வார் என்கிற அந்த ஆகாரம் குலைந்து பெண்ணிலையாய் இந்த கோபிமாருடைய ஆகாரத்தை, அந்த கோபிமாருடைய நிலையை, அந்த அவர்களுடைய எண்ணங்களை ஏறிட்டு கொண்டு தான் தள்ளி தங்களுடைய சங்கேத ஸ்தலத்திற்கு வந்த கண்ணனை, தாங்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த கண்ணனை பிடித்து தள்ளிவிட்டு, நீ வராதே என்று தள்ளி, உன்னுடனே கூடேன் என்று, உன்னுடன் நான் சேரமாட்டேன் என்று ஊடும் பிரணய ரோஷத்தாலே, இந்த காதல் கோபத்தினாலே பிணங்கின குறுகையர்கோன், இந்த திருக்குறுகை திருக்குறுகூர், இந்த திருக்குறுகூருக்கு தலைவரான ஆழ்வார், அவருடைய தாழ் தொழ இந்த திருவடிகளை வணங்குவதற்கு நெஞ்சமே மனமே நாள்தோறும் நல்கு. நீ நித்தியம் உபகரிக்க வேணும், நீ அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதை மாமுனிகள் பிரார்த்திக்கிறார். ஏன் மனதை பிரார்த்திக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு மனம்தான் நல்ல வழியை காட்டக்கூடியவனாகவும் காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது, தீய வழியிலே சென்று சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனமே காரணம் என்று காட்டப்படுகிறது. அப்படி இருப்பதனாலே தன்னுடைய மனதை கூப்பிட்டு இங்கே மாமுனிகள் சொல்கிறார். இது ஒரு அர்த்தம். பொதுவாக தனக்கு பிடித்தவர்களை, தனக்கு அடியவர்களை கூப்பிட்டு உபதேசம் செய்யும் பொழுது பெரியவர்கள் நேரே அவர்களுக்கு செய்யாமல் தன்னுடைய மனதுக்கு உபதேசம் செய்வது போலே உபதேசம் செய்வார்கள். எப்படி என்னுடைய மனது, என்னுடைய மனமானது என்னிடத்தில் நெருக்கமாக இருக்கிறதோ அதே போல நீங்களும் நெருக்கமாக இருக்கிறீர்கள். ஆக இந்த உபதேசம் என்னுடைய மனதை போன்ற இருக்கக்கூடிய உங்களுக்கு என்றும் காட்டுவார்கள். அப்படி காட்டப்படக்கூடிய விஷயம் இது. இந்த வியாக்கியானத்திலே சில அர்த்தங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதிகத்திலே, இந்த மின்னடையார் மின்னடை மடவார் என்கிற பதிகத்திலே ஒரு அழகான விஷயம் காட்டப்படும். எம்பார் என்று ஒரு ஆச்சாரியார், இது நம்ம எம்பாருடைய சரித்திரத்தில் அனுபவிச்சிருக்கோம். அவர் எம்பெருமானாருடைய பதச்சாயை என்று சொல்லப்படக்கூடியவர், அவருடைய திருவடி நிழல் என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் சந்நியாசி, இதர விஷயங்களிலே விரக்தரானவர், இந்த உலக இன்பங்களிலே சிறிதும் கண் வைக்காதவர். அப்படி இருந்தவர் இந்த மின்னடை மடவார் என்கிற பதிகம் வந்து அதை விளக்கும் பொழுது, அதற்கு விளக்கங்கள் எடுத்து உரைக்கும் பொழுது அவ்வளவு ஈடுபட்டு அந்த நாயகி பாவனை, நாயக பாவனை, அதெல்லாம் அந்த காதல் ரசம் சொட்ட சொட்ட எம்பார் இதை விளக்குவாராம். அப்படி பகவத் விஷயத்திலே வரும் பொழுது இந்த பகவத் காமமானது எல்லோருடனும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது. நாம பார்க்கிற இந்த லௌகிக காமம் என்பது ஏகாந்தத்திலே நாம் தனிமையிலே அனுபவிப்பது. ஆனால் பகவத் காமம் என்பது பகவானை அனுபவிப்பது, அவனுடைய குணங்களை அனுபவிப்பது, இதெல்லாம் அடியவர்களுடன் கூடியிருந்து பொது இடத்திலே பண்ணக்கூடியது. ஆக அந்த பகவத் காமத்திலே நாம் சிறிதும் லஜ்ஜைப்படக்கூடாது என்ற விஷயத்தை எம்பார் எடுத்து காட்டுவார். இது எம்பெருமானார் விஷயத்திலும் சொல்லுவார்கள். ராமானுசன் விட்டதில் ஒரு பாசுரமே இருக்கு, சேமநல் வீடும் பொருளும் தர்மமும் என்றெல்லாம் சொல்லி, இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நான்கு விஷயங்களை சாஸ்திரத்திலே காட்டுவார்கள். அதிலே
எது சிறந்தது என்றால் கண்ணனுக்கே காமம், அதுதான் சிறந்தது, கண்ணனுக்கே ஆமது காமம் என்று இந்த கிருஷ்ணனுக்கு நாம் செய்யக்கூடிய அன்பானது, அந்த பக்தியானது அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த புருஷார்த்தம் என்று இது எம்பெருமானாருடைய திருவுள்ளம் என்று அமுதனார் அந்த ராமானுசன் உற்றந்தாதி பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். ஆக பகவத் விஷயத்திலே காமம் என்பது எல்லாருடனும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியது, அது மிக உயர்ந்தது என்ற விஷயம் மனதிலே பட வேண்டும் என்பதற்காக அந்த விஷயத்தை எடுத்து சொன்னேன். இப்போ இந்த வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய சில அர்த்தங்களை பார்க்கலாம். மீனடையார் சேர்கண்ணன் மெத்தன வந்தான் என்று எம்பெருமான் மற்ற கோபிகைகளுடன் போய் கலந்துவிட்டு அதிலே அவனுடைய மனது சென்றதாலே ஆழ்வாருடைய, அதாவது இந்த இடத்துல பராங்குஷ நாயகி, இந்த பராங்குஷ நாயகியுடைய வருத்தத்தை புரிந்து கொள்ளாமல் மிகவும் நிதானமாக வருகிறான், காலம் தாழ்த்தி வருகிறான். அப்படி அவன் காலம் தாழ்த்தி வருவதைக் கண்டு பராங்குஷ நாயகி மிகவும் கோபப்பட்டு பேசாமல் இருக்கிறாள் என்று இந்த இடத்துல காட்டுகிறார். மெனக்கட்டு பேசாதன்னு சொன்னா ஏண்டா வந்து பேசுற, நான் வரேன்டா அஞ்சு நிமிஷத்துல முடிக்கிறேன், ஆ வா வா. அப்படி அந்த ஆழ்வார் தன்னிலை போய் பெண் நிலையாய், இந்த ஆழ்வார் இந்த இடத்துல பராங்குஷ நாயகியாக இருக்கிறாள், அதாவது இந்த இடத்துல கோபிமாராக அந்த ஒரு கோபிகையினுடைய எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறார். தான் தள்ளி எம்பெருமான், அங்கே கண்ணன் எம்பெருமான் வருகிறான். அவனை பல பாசுரங்களிலே இந்த பதிகத்திலே மின்னடை மடவார் என்ற பதிகத்திலே ஆழ்வார் அவனை விரட்டுகிறாள். போகு நம்பி, இங்கே வராதே நீ, இங்கிருந்து போய்விடு, குழலூது போயிருந்தே, இந்த இடத்திலிருந்து போய் நீ எங்கே உட்காந்து குழல் ஊதி இருந்தாயோ அங்கேயே போயிருந்துக்கோ, போயிருந்து நின் புள்ளுவம் அறியாதவர்க்கு உரை நம்பி, உன்னுடைய இந்த தீம்புகள்லாம் தெரியாதவர்கள், உன்னுடைய ஏமாற்று வேலைகள்லாம் தெரியாதவர்களுக்கு போய் இதெல்லாம் நீ சொல்லு என்றெல்லாம் சொல்லி பல பாசுரங்களிலே கழகமேரேல் நம்பி, எம்மை நீ கலரேலே, உனக்கேலும் பிழைப்பிழையே, நீ எம்பெருமானாக இருந்தாலும் நீ செய்வது தவறுதான் என்றெல்லாம் சொல்லி அவனை இந்த ஊடலினாலே விரட்டுகிறாள் இந்த பராங்குஷ நாயகி. இப்படி இந்த இந்த இடத்துல ஊடல் இருக்கிறது, ஆனால் கடைசி பாசுரத்தில் எப்போவுமே எம்பெருமான் ஆழ்வாருடன் கூடி விடுவான். அப்படி கூடியதாலே ஊடல் முடிந்து கூடலும் ஏற்பட்டது என்று அந்த விஷயத்தையும் எடுத்து இங்கே காட்டுகிறார். ஏன்னா அடுத்த பாசுரத்தில் நல்ல வளத்தால் நம்மை சேர்த்தோன் என்று அடுத்த பாசுரத்திலே மாமணிகள் எம்பெருமானுடன் ஆழ்வார் சேர்ந்து விட்டார் என்பதையும் காட்டுகிறார். ஏன்னா அந்த பாசுரத்துடைய விஷயமும் எம்பெருமான் எப்படி சேராதவர்களை தன்னிடத்திலே சேர்த்து வைத்துக் கொள்கிறான் என்ற விஷயத்தான் எடுத்து காட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த ஊடல் முடிந்து எம்பெருமான் ஆழ்வாருடன் கூடினான் என்பதும் இங்கே தன்னடையே தெரிகிறது என்ற விஷயத்தையும் எடுத்து வியாக்கியானத்திலே காட்டியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இப்படி ஊடல் செய்யக்கூடிய குறுகையர்கோன் தாழ் தொழவே, இந்த ஆழ்வாருடைய திருவடிகளிலே நித்திய சேவை பண்ணும்படி எப்பொழுதும் நாம் ஆழ்வாரையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆழவந்தார் சொன்னபடிக்கு ஸ்ரீமத் ததங்கிரிகரம் பிரணமாமி மூர்த்னா, அந்த ஆழ்வாருடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே நான் தரிக்க ஆசைப்படுகிறேன் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய அந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டுகிறார். அதுக்கு பிரமாணமும் கடைசியிலே வில்லோகஞ்சியர் வியாக்கியானத்திலே எடுத்து காண்பிச்சிருக்கார். மனையேவ என்கிற பிரமாணம், அந்த மனம்தான் மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமாணம். அதனாலே அந்த மனதை மாமணிகள் கேட்கிறார், நீ இந்த ஆழ்வாருடைய திருவடிகளை எப்பொழுதும் நாம் பிரார்த்திக்கும்படிக்கு என்னுடன் இருந்து உபகாரம் செய் என்று தன்னுடைய மனதை கேட்கிறார் என்று இந்த பாசுரத்துடைய அர்த்தம். மேலே இருக்கக்கூடிய பாசுரங்களை அடுத்த முறை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி கணேசரணம், பிள்ளையலோக்கம் ஜியர் திருவடி கணேசரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைதளம்
koyil.org KOYIL.org